ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த டமாவோட எபிசோட் 2 பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. அவங்க எந்த இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்கன்னா, இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு சொன்னாங்களே, ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட், அந்த இதுக்கு தான் இன்டர்வியூ வந்திருப்பாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து அங்கே நம்ம ஹீரோயின் இன்டர்வியூ கொடுக்கும்போது, ஐயோ சீக்கிரமாக ஏதாவது பண்ணுங்க, யாராவது ஒரு பொண்ணை வந்து ஏதாவது ஒரு யாராவது அனுப்புங்க, யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாம். ஏன்னா இப்போ ஹீரோக்கு வந்து ஏதாவது ஒரு செக்ரட்டரி வேணும், அவருக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் வந்து ரொம்ப துடிச்சு ரொம்ப சீரியஸாக பேசுகிற, அதனால் அவங்க வந்து தேடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் முன்னாடி இருக்கிறத பார்த்து இவ தான் அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது, சீக்கிரம் வாமா வாமா அப்படின்ட்டு அவங்க கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயிங்கும் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அவங்க அங்கேருந்து போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயிங் இருக்காங்களே, அவங்க ஹீரோக்காக வேலை செய்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க சொல்கிறத அப்படியே வந்து டைப் பண்ணணும், அதை தான் வந்து நம்ம ஹீரோயிங்க பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயிங்கும் அதை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்காரு. ஸோ அந்த பக்கத்தே நம்ம ஹீரோயிங் இருக்காங்க, அப்படியே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயிங் வந்து முடிச்சுட்டுன்றாங்க. சரின்ட்டு ஹீரோ எடுத்து பார்க்குறாரு. நம்ம ஹீரோயிங் சூப்பராக அந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு, வா நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயிங் தேங்க்ஸ்ன்றாங்க. உன் பேர் என்னன்னு மேங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங் அவங்க பேரை சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, நீ வந்து எனக்கு செக்ரட்டரியாக இருக்கிறன்னு? இல்லை, நான் வந்து ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து இன்டர்வியூ கொடுக்க வந்தேன். ஸோ எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இல்லை, இதில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இங்கே அந்த ஒரு ஆள் கூட்டு போனாலும் அவன் சொல்கிற இந்த மாதிரி, நீ வந்து அவனோட செக்ரட்டரியாக இருமா அப்படின்னு? இல்லை, எனக்கு ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செய்யணும் ஆசைன்னு. இல்லை, அங்கே கிடைக்கிற சம்பளத்தோடு இங்கே கிடைக்கிற சம்பளம் உனக்கு நிறையா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் துடிக்கிறாங்க, நீ இருக்க வேண்டியதானே, அவனே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயிங் வந்து சொல்கிறாங்க, இல்லை அப்படின்ற நீ கொஞ்ச நாள் மட்டும் வேலை செய், ஒரு நல்ல செக்ரட்டரி நாங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ அவனுக்கு வந்து செக்ரட்டரியாக இருந்தால் போதும். நான் அவங்க வந்து ஒரு புது செக்ரட்டரி வந்தோடனே ஒன்று நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்டில் மாற்றிடுறோம் அப்படின்றாங்க. 6 மாதம் போது நம்ம ஹீரோயிங் வந்து கேட்குறாங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா செக்ரட்டரினு? இன்னம்மா 6 மாதம் தான்மா ஆகுது, இதோ கண்டுபிடிச்சிடும் அப்படின்ட்டு அவங்க வந்து மலுப்புறாங்க. நெக்ஸ்ட் 1 வருஷமும் ஆயிடுது, நம்ம ஹீரோயிங் ஒன்றும் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு? இல்லைம்மா கொஞ்ச நாள் இருமா, நான் கண்டுபிடிச்சிடுவேன், உனக்கே தெரியும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும்ல அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயிங்க்கு வந்து எப்படியாவது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், அதுதான் அவங்க மனசில் இருக்குது, நம்மளை போக விட மாட்டாங்களா என்ன அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் காமிக்கிறாங்க, அதாவது ப்ரெசென்ட் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயிங் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அப்போ கூட அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படின்ற மாதிரி அவர் பேசும்போது, இந்த மாதிரி இருமா நாங்கள் கண்டுபிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி இப்போ கூட அவங்க வந்து மலப்புறாங்க. நம்ம ஹீரோயிங் என்னடா இது, இவன் என்ன இப்போ விட மாட்டிக்கிறான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங் நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயிங் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயிங் வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங் வந்து எல்லாம் நடந்து, சரி கவலைப்படாதடி நம்ம பார்த்துக்கலாம், ஹீரோ வந்து கொஞ்சம் ரூடானவன் தான், பாஸ் உனக்கே தெரியும் பாஸ் வந்து ஒன்று முடிவு பண்ணால் அதுதான் பண்ணுவாருன்னு, ஸோ அதனால தான் ஒன்று இல்லை, அவன் எனக்கிட்ட முன்னாடியே சொன்னான் இந்த மாதிரி என்னை மாற்று வந்துட்டு 3 வருஷம் கழிச்சு, ஆனால் மாட்டல எனக்கு, அதுதான் என்னோட கனவே அப்படின்னு நம்ம ஹீரோயிங் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது, கவலைப்படாத ஏதாவது ஒன்று ஒரு இதுவால் உனக்கு நடக்கும் கவலைப்படாத அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங்கோட ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோயிங் வந்து ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. அவள் வரும்போது நம்ம ஹீரோயிங் ஹலோ ஜூ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங் வந்து சொல்கிறாங்க. அவளை அப்படியே போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோயிங்கும் அவங்க ஃப்ரெண்டு இப்போ ஹீல்ஸ்லாம் போட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜூ வந்து ஹீரோவை பார்க்க வரா. ஹீரோ வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காரு. சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு அவள் வந்து சொல்கிறா. நம்ம ஹீரோயின், நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு நோனி, என்னப்பா நான் வந்து உன்னை பார்க்கக்கூட கூடாதான்னு நோனி, இல்லை இல்லை அப்படி இல்லை, ஆனால் நீ ஏன் வந்த முதல்ல அதை சொல்லு, இதே ஆஃபீஸ்க்கு அப்பப்போ வராத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பாரு உன்னை மீட் பண்ண வந்த மட்டும் உன்னை சொல்லவா, உனக்கு இவங்களை தெரியுமான்ட்டு ஒரு ஷின்னு ஒருத்தவங்களை சொல்கிறாங்க. ஆ தெரியும், அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர் தானே, அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள்லே அவங்க ஒரு நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்களே அவங்கள அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்கள நீ நேற்று அந்த பார்ட்டியில் பார்த்து தானே அவார்ட் ஷோவில் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்கள வச்சு ஒன்னே அவளே வந்து நான் இது கான்ட்ராக்ட் சைன் போட சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து கொலாப்
ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க இன்னைக்கு வராங்க, ஆனால் டிராஃபிக் மட்டும் ஜாமாக இருக்குது அப்படின்னு பேசிட்டு, சரி அவங்க வர வரைக்கும் நம்ம இந்த கேஃபேக்கு போகலாமா அப்படின்ட்டு அவங்க ஃபோனில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன், இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவங்க பேசும்போது நம்ம ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி ஹீரோயின் இங்கே வா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயிங்க உள்ளே வராங்க. இங்கே உள்ள வந்துன்னு ஹீரோ சொல்கிறாரு இந்த மாதிரி அப்படின்ட்டு அவர் சொல்ல வரும்போது அந்த நம்ம ஜூ வந்து சொல்கிறார் இந்த மாதிரி நீ போய் கீழே போ அவள் வருவா, அதாவது அந்த ஜின் ஷின் வருவாங்க நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வா அப்படின்னு ஒன்று ஹீரோ சொல், நீ தானே சொன்ன டிராஃபிக்காக இருக்குன்னு ஒன்று இல்லை அவள் போய் கூப்பிட்டு வருவா விடு விடு அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கால அவள் சொல்லுவா. நம்ம ஹீரோவா சரின்ட்டு நம்ம ஹீரோயிங்க அவங்க வருவாங்க அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவங்க சொன்னி வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்ட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோயிங்க்கு வேறு வழி இல்லாமல் சரி பாஸ் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கீழே போகிறாங்க. இங்கே ஹீரோயின் வெயிட் பண்ணுமா அந்த லேடி வராங்க, அதாவது சின்ன அவங்க வேறு யாரும் இல்லை அன்னைக்கு அவார்ட் ஷோவில் நம்ம ஹீரோயின் கூட இங்கே கேட்டிருப்பாங்களே இந்த மாதிரி நான் எங்கே உட்காரன்ட்டு அவங்க தான். நம்ம ஹீரோயிங்க பாருங்க ஓ நீ அம்மா அப்படின்னு ஒன்று ஆமாம் நான் தான் ஹீரோவோட செக்ரட்டரி அப்படின்னு அப்படியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்கும் அந்த லேடியும் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே வராங்க. இங்கே உள்ள வந்துன்னு எல்லாம் பேசுனாங்க. அப்போ ஹீரோ உங்களோட எனக்கு வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பம் தான் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசும்போது சரி எங்களுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு ஒன்னே இவர் இருக்காரா லின் இருக்காரா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்போம். லின்னுக்கு வந்து மீட்டிங் இருக்குது ஸோ அவரால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ ஜூன் அப்படின்னு அவருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இப்போ யாரை வச்சு நான் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து அதாவது அந்த ஜின்னு ஜூன் இருந்தாங்களா அவங்க ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு டிபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்டு சொல்லியிருப்பாங்களா அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க அவங்க தான் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து காமி அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க இப்போ நான் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த ஜி வந்து ஒரு செக்ரட்டரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும்னு எனக்கு கொஞ்சம் அதாவது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கல அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்டு ஹீரோ சரின்றாரு. நம்ம ஹீரோயின் சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம ஜூ இருக்கால அவளுக்கே ஷாக் ஆயிடுது. நம்ம சின்ன இருக்காங்களே அவங்க வந்து வாவ் இவ சூப்பராக பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்போது வாவ் நீ ரொம்ப டேலண்டடாக இருக்கம்மா நீ செக்ரட்டரியாக இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு போது சொல்லுவாங்க. அப்படியா மேடம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் அந்த கம்பெனியில் தான் போகமாட்டேன் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு அவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜீ இருக்கலாம் அவன் என்ன பண்ணுறான்னா ஏ இங்கே வந்து இந்த கப்பை ஃபில் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தீ ஊற்ற சொல்கிறேன். நம்ம ஹீரோயிங்கும் சிரிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்க போகிறாங்க. இங்கே நம்ம சின் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஹீரோயிங்க வந்து செக்ரட்டரியாக வச்சுருக்கிறது பதில் உங்கள் கம்பெனியில் ஒரு அந்த ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கலாம் ஏன்னா அவங்க நல்லா அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷின் வந்து சொல்கிறாங்க. இதில் நம்ம ஹீரோயின் கேட்டு கொஞ்சம் சந்தோஷமாக வராங்க ஏன்னா அவங்க அவங்க வந்து டேலண்டடுன்னு சொல்லி பேசுகிறாங்களே. அப்போ ஜீ சொல்கிறது இல்லை எங்கள் கம்பெனியில் எல்லோரும் தான் டேலண்டடாக இருக்காங்க எல்லாருக்கும் எப்படி அந்த இதை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவள் வந்து பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஹீரோவும் இதெல்லாம் கேட்டு ரொம்ப அமைதியாக அப்படியாமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ யாராக இருந்தாலும் இந்த ப்ராஜெக்டை வந்து எப்படியோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஏன்னா இது ஒரு ஈஸியான ப்ராஜெக்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நம்ம இவர் இருக்கால நம்ம ஜி நான் வேணால் உனக்கு செக்ரட்டரியாக இருக்கவா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது இல்லை உனக்கு அந்த மாதிரி வேலைலாம் சூட் ஆகாது தண்ணி ஊற்றுறது தீ ஊட்டுறது இல்லை நல்லாவே இருக்காது உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயிங்க ஹர்ட் ஆகுது ஏன்னா அவங்க தானே செக்ரட்டரி ஸோ நம்ம ஹீரோயிங் என்ன நினைக்கிறாங்கன்னா செக்ரட்டரியாக இருந்தால் ஒரு மெய்டு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படி தான் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயிங்க வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இங்கே ஹீரோவும் ஹீரோயிங்கும் வந்து சாரி ஹீரோயிங்கும் ஹீரோவும் வந்து அவங்க ரெண்டு பேரையும் விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயிங் வந்து ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க. சார் எனக்கு வந்து என்ன வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அமைதியாக உட்காந்து இப்போ எனக்கு டீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு போது இதை பாருங்கள் சார் நான் உங்களுக்கு 3 வருஷமாக வந்து வேலை செஞ்சிட்டேன் செக்ரட்டரியாக ஸோ என்னை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க நானும் எவ்வளோ எனக்கு வந்து அன்றைக்கு மட்டும் நான் அந்த இன்டர்வியூவை வந்து அட்டன் பண்ணியிருந்தா இன்னைக்கு எனக்கு இது நடந்திருக்காதுன்ட்டு நம்ம ஹீரோயிங் வந்து கொஞ்சம் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து இதை பாரு உனக்கு கேப்பபிள் இல்லை அதே தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயின் கோமாயி வெளில வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்கட்டு காஃபி குடிக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு பார்த்து என்னடி ஹீரோவால் டென்ஷனாக இருக்கியானோடனே ஆமாம் ரொம்ப டென்ஷன் படுத்துறாடி அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயிங் வந்து தலைலாம் வலிக்குதுன்ட்டு வெளில வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது அப்போ ஒரு கால் வருது என்னென்னு பார்த்தா ஹீரோ குடிச்சிருக்காரு வந்து கூப்பிட்டு போங்க அவர் நீங்கள் வந்து தான் வருவாருன்றாருன்னு
நம்ம ஹீரோயிங் வந்து ஹீரோ கூப்பிட வராங்க. அப்போ ஹீரோயிங் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லாமன்னா சொல்லு அப்படின்னு. இந்த மாதிரி என்ன கூப்பிட்றது பதில் நீங்கள் வந்து உங்கள் டிரைவரை கூப்பிட்ருக்கலாம், ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு உனக்கே தெரியும், ஒரு டர்ட்டி பர்சன், அவன் என்னோடய கார்பெட்லலாம் கால் வைக்கிறான், எனக்கு அது பிடிக்காது, அது உனக்கே தெரியலன்னு. ஆமாம் இவர் ஒரு பெரிய பாஸு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங்க்கு கோபமாக வருது. ஏன்னா நைட் டைமில் நம்ம ஹீரோயிங்க கூப்பிட்டு கூப்பிட்ருக்காரு, அதான் நம்ம ஹீரோயிங்க்கு கொஞ்சம் கோபமாக வருது. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயிங் வந்து சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் அப்படின்னு பேசும்போது என்ன செய்யுமா, வீட்டில் விட்டுருமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து மூஞ்சி எக்ஸ்பிரஷன் வச்சுருக்காரு. இங்கே ஹீரோயிங் வந்து ஹீரோவை வந்து வீட்டில் விட்டுறாங்க. விட்டோடனே நம்ம ஹீரோயிங் வந்து ஹீரோவை வந்து கேரிங்காக காலையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ காலையில ஒரு குடிக்கிறதுக்காக ஒரு மெடிசன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோயிங் உட்காந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க அவங்க வீட்டில். அப்போ வந்து அவங்க அம்மாலாம் அம்மா அப்பா வந்து நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னால் இன்னைக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாக்கிட்ட பேசக்கூட முடியல அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அங்கே ஒரு ராபிட் பொம்மையை பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின்கோட ஃப்ளாஷ்பேக், என்னென்ன நம்ம ஹீரோயினோட அப்பா நிறைய பேட்டரிஸ்லாம் வந்து, அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பேட்டரி விற்கிற ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காரு. அவர் அப்போ சொல்கிற இந்த மாதிரி என்னோடய பேட்டரி வந்து சூப்பரான பேட்டரி, இது போனாலும் நம்ம ரீசார்ஜ் பண்ணி இந்த பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து அந்த பேட்டரியை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயிங்க வந்து வாப்பா சூப்பர் பான்ட்டு அவங்க அப்பாவோட கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் 3 வருஷம் கழித்து காமிக்கிறாங்க இவங்க சிச்சுவேஷன் இவ்வளோ ஹாப்பியாக இல்லை. என்னாச்சுன்னா நம்ம ஹீரோட அப்பாவோட சாரி ஹீரோயிங்கோட அப்பா பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகுது. அவரோட பிஸ்னஸ் அவ்வளோ போகும்போது இங்கே அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறாங்க, இது மாதிரி ஒன்றை நம்பி தானே இவ்வளோ காசு போட்டு இது பண்ணோம், இப்போ பாரு என்ன பண்ண நம்ம பொண்ணோட படிப்பு என்ன ஆக அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயிங் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் யோசிக்கிறாங்க, நம்ம அம்மா அப்பாவோட பிஸ்னஸ் இது பண்ணணும், ஸோ நம்ம ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலை தான் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங் யோசிக்கிறாங்க. இங்கே காலையில் அதாவது ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோ காலைல ஏஞ்சோனி அந்த மெடிசன் எடுத்து குடிக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ரிசைன் பண்ணுறேன்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவோட கேபினுக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு நான் வந்து கொஞ்சம் உங்களோட பேசணும் அப்படின்னு என்ன சொல்லு அப்படின்னு என்னால் இனிமேல் உங்களோட செக்ரட்டரியாக வேலை செய்ய முடியாது, என்ன ஒன்று என்னை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு. இதை பாரு இந்த மாதிரிலாம் சொல்லாத, நீ வந்து செக்ரட்டரியாக இருக்கா தான் வந்து உன்னோட கெப்பாசிட்டி அதுதான், நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக முடியாது, ஏன்னா உன் கெப்பாசிட்டி அது இல்லை அப்படின்னு. இதை பாருங்கள் நான் என்னோடய ஜாபை விட்டு போகிறேன், ஐ ஆம் குவாயிண்டிங் அப்படின்ட்டு, அதாவது என் ஃபயர் என்ன நான் இந்த வேலையை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங் சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளில வந்து அவங்க டப்பாவில் வந்து அதாவது அவங்க பாக்ஸில் எல்லாமே அவங்களோட பொருளாக எடுத்து வைக்கும் போது அப்போது ஹீரோ வந்து கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கார். அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஏ என்னாச்சு என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்ட்டு ஹீரோயிங்கோட கிட்டே கேட்குறாரு. சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கோபமாக இருக்காருன்னு பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவர் உள்ளே போகிறாரு. ஆனால் ஹீரோ வந்து பேப்பர் எடுத்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு முதல தூக்கி போட்டு வெளில வந்து கத்துறாரு, நீ இங்கேருந்து போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங்க பார்த்து கத்துறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்